நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ் சார். கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருந்தது, அம்மையார் ஜெயலலிதாவுடைய சொத்தை யார் நிர்வகிக்க போகிறார்கள் அப்படின்னு ஒரு கேஸ், 2018 போடப்பட்ட கேஸுக்கு தீர்ப்பு வந்தது. அதுல வந்து இரண்டாம் நிலை வாரிசுகளாக தீபக்கும் தீபாவும் இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் தீபா இருவரும் வந்து இரண்டாம் நிலை வாரிசுன்னு சொன்னாங்க. நேற்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பு, நேரடி வாரிசுகளாவே தீபாவையும் தீபக்கையும் இது பண்ணியிருக்காங்க. அதே போல அவங்களுக்கு ஒரு த்ரெட்னிங் இருப்பதாக தீபா வந்து நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாங்க. மிகப்பெரிய த்ரெட்னிங் இருக்கு, அந்த த்ரெட்னிங் நேரடியா அதிமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என்னை ஓட ஓட விரட்டுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. எங்களுக்கான சொத்தை வந்து நீதிமன்றம் கொடுத்திருக்கு, முறைப்படி நாங்க ரத்த சம்பந்தம், ஆனா எங்களை வந்து அந்த இடத்துக்கு போக விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாங்க, வெளிப்படையா விமர்சனம் பண்றாங்க. தீபாவை பொறுத்த வரையில் அரசியலை விட்டே நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வெளியே போனவங்க மீண்டும் இந்த தீர்ப்பு அவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை, ஜெயலலிதாவின் வாரிசு என்ற ஒரு உற்சாகத்தை கொடுத்த தீர்ப்பு இன்னைக்கு என்னை ஓட ஓட விரட்டுறாங்கன்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்து சக்சஷன் ஆக்ட் படி ஒரு இந்து பெண்மணி வந்து உயில் எழுதாம இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க சொத்து வந்து செக்ஷன் 15-16 படி வந்து வாரிசாரர்களுக்கு போய் சேரணும். அந்த வகையில இந்து பெண்மணியோட டைரக்ட் வாரிசாதான் அன்னைக்கு தீபாவும் தீபக்கும் இருக்கிறாங்க. ஏன்னா ஜெயலலிதா திருமணமாகாதவர், அவருக்கு பிரதர் இறந்து போனாரு, பிரதரோட ரெண்டு பிள்ளைங்க தான் இவங்க, வேற அப்பா அம்மா யாரும் வாரிசு இல்லாத போது வந்து இருக்கக்கூடிய இரத்த உறவு இருக்கும் போது நேரடி வாரிசுன்னு கோர்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்குது. ரெண்டு நாளைக்கு முன்ன கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு இந்து ஆணுக்கு ஆணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல இன்டர்ஸ்டேட்டா இருந்தா அவருக்கு வாரிசுகள் எப்படி உறுதி செய்யப்படுவாங்களோ அந்த மாதிரி உறுதி செய்தாங்க. இல்ல, இது ஜெயலலிதா பெண் என்ற அடிப்படையில இப்ப ஒரு பெண் இந்து இறந்து போனாங்கன்னா, வாரிசு இல்லாம இறந்து போனாங்கன்னா அவங்களோட தூரத்து இரத்த உறவானவங்க வந்து நேரடி வாரிசாட்டே வந்துருவாங்கன்னு தெள்ள தெளிவாக வந்து நேரடி வாரிசு தாங்கிறத சொல்லிட்டாங்க. இதன் மூலமா சுமார் வந்து ஒரு அரசாங்க கணக்குப்படி வந்து ஒரு 1500 கோடி, முன்னாடி உள்ள கணக்கு வந்து 900 கோடி சம்திங், இப்போ ஒரு 1500 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்துக்கள் வந்து தீபாவுக்கும் தீபக்குக்கும் கிடைக்குது. இதுல முக்கியமா ஒரு சொத்து வந்து போயஸ் இல்லம். போயஸ் இல்லம் தொடர்பா தமிழக அரசு வந்து ஒரு ஆர்டினன்ஸ் வந்து அதை நினைவிடமா மாத்துறதாட்டு ஒரு ஆர்டினன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னதான் போட்டாங்க. அப்போ இந்த ஆர்டினன்ஸ் விஷயமாட்டு வந்து தீபா வந்து அந்த ப்ராப்பர்ட்டி தனக்கே வரணும்னு தங்களுக்கே வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதுல ஆர்டினன்ஸ் வந்து இடையூறா இருக்குது. அந்த சொத்தை முழுமையா அனுபவிக்கிறதுக்கு வந்து தீபக்குக்கு வந்து இந்த ஆர்டினன்ஸ் இடையூறா இருக்குது. அதனால அவங்க 2 நாளைக்கு முன்னாடி போயஸோட பக்கம் வர போயிட்டு வந்தாங்க போலுக்கு. கோர்ட்ல வந்து அரசு வழக்கறிஞர் வந்து அவங்க போராட்டம் அந்த மாதிரி எல்லாம் ஈடுபட போறாங்கிற மாதிரி சொல்லும் போது நீதி அரசர்கள் வந்து நீங்க சட்டப்படி அதை எதிர்கொள்ளணுமே தவிர அதுல வேற போராட்டங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தீபாவுக்கு வழக்கறிஞர்கிட்ட அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சோ தீபா வந்து இதுக்கு ஒரு அந்த ஆர்டினன்ஸை எதிர்த்து வந்து ஒரு அப்பீல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி தீபா நேற்று உள்ள பேட்டியை பார்க்கும்போது அவர்கள் வந்து அவர் மிரட்டுறாரு இவர் மிரட்டுறாரு அது இதெல்லாம் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனா யார் மிரட்டுறாங்கிறத வந்து தெளிவா சொல்லல. உண்மையிலே அவரை மிரட்டினா மிரட்டுவங்க மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், மிரட்டலை வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டலாம். ஆக இது வந்து ஒரு அரசியலுக்காக சொல்ற மாதிரிதான் மிரட்டுறாருங்கிறத சொல்ற மாதிரி தோணுது. இன்றைய நிலைமையில தீபாவோட எதிர்பார்ப்பு என்னன்னா, அரசு ஆர்டினன்ஸை வித்ரா பண்ணிக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தீபக் இவங்களுக்கே சேரும்னு ஒப்புக்கொள்ள வேண்டும்னு அவங்க எதிர்பார்க்க மாதிரி தெரியுது. அதனாலதான் ஆளும் அரசை வந்து மிக கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. பன்னீர்செல்வம் ஏன் ஆர்மன் கமிஷன்ல அட்டன் பண்ணலன்னு விமர்சிச்சிருக்காங்க. அதிமுகல யாருமே ஆர்மன் கமிஷன்ல அட்டன் பண்ணல, நான் அட்டன் பண்ணணும்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அரசுக்கு வந்து செல்வாக்கிழக்குன்னு அரசுக்கு ஒரு விமர்சனத்தை அரசுக்கு எதிராக வச்சிருக்காங்க. மிக கடுமையான விமர்சனத்தை தான் அரசுக்கு எதிராக வச்சிருக்காங்க. காரணம், இந்த ஆர்டினன்ஸ் போட்டது வந்து தனக்குரிய சொத்தை அரசு எடுத்து அதை நினைவிடமா ஆக்குதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. 80% தொண்டர்கள் அவங்க கருத்து கணிப்பு எடுத்ததுல இது நினைவிடமாட்டு மாற்றாண்டாம் வாரிசுகளுக்கே கொடுக்கணும்னு சொன்னது மாதிரி வேற அவங்க சொல்றாங்க. சோ இதன் மூலமா அவங்க வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ள வந்து அரசியல் பண்றதுக்கும் தன்னோட சொத்தை முழுமையா தனக்கு பெறுவதற்குமான
வேலைகள்ல ஈடுபடுறாங்க. இல்ல ஓட்டு அரசியல்ல இருந்து நான் விளைக்கிறேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு வெளியே போன தீபா, சொத்து வாரிசு நாம தான் அதுவும் நேரடி வாரிசுன்னு தீர்ப்பு நீதிமன்றமே கொடுத்ததுக்கு பிறகு அரசியலுக்கு வரலான்ற ஆசை வந்துருச்சுன்றீங்களா? நேத்துக்கு பிரஸ் மீட்டை பார்க்கும்போது இங்க அரசியல்வாதிகளோட பேச்செல்லாம் நம்ம பெருசா எடுக்க கூடாது. ஏற்கனவே நான் பலமுறை திரும்ப திரும்ப சொல்லுவேன், இந்திரா காந்தி வந்து சஞ்சீவ்ரெட்டிய ப்ரப்போஸ் பண்ணாங்க, விவிகிரிக்கு வேலை பார்த்தாங்க, கடைசி நேரத்துல அரசியல் எதுவும் மாறலாம், இன்னைக்குள்ளதை வச்சு எந்த முடிவுக்கும் வராதுங்கிறத பலமுறை சொல்லுவோம். இப்ப கூட ஒரு இந்த அதிமுக வச்சே ஒரு உதாரணம் சொல்றேன், இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்னா சேர்ந்துட்டா நான் அரசியல் விட்டு விளையிறேன்னு டிடிவி தினகரன் சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து சொன்னாரு. அந்த டைம்ல இருந்து கொஞ்சம் காலம் கடந்து அவங்க ஒன்னா சேர்ந்தாங்க, தினகரன் விளையிட்டாரா? அப்போ வந்து தினகரனோட கருத்து என்ன என்னன்னா, இவங்க சேர மாட்டாங்க, நம்மகிட்ட தான் அதிமுக வருங்கிற அடிப்படையில அத சொன்னாரு, அவங்க சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி தீபா வந்து அன்னைக்கு வந்து தனக்கு போனி ஆகாது, தான் எடுபட முடியாது, தனக்கு ஆள் பலம் இல்லைங்கிற அடிப்படையில அன்னைக்கு அரசியல்ல விட்டு விலகிறேன்னு சொல்லி ஒதுங்கி ஓடுனாங்க. இன்னைக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைச்ச இதுல அதிமுகவில் உள்ள அன்னைக்கு உள்ள சூழல்ல நாமளும் ஒரு லீடரா வர முடியாதாங்கிற ஆசை மனசுக்குள்ள அவங்களுக்கு குளிர் விட்டுன்னு தான் எனக்கு தோணுது. அவங்களோட பேச்சு இதெல்லாம் அதைத்தான் காட்டுது. இல்ல, அரசியல் வாரிசா அவங்களே வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இவ்வளவு த்ரெட்னிங் இருக்குன்றாங்க. இல்ல, இதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம், நேற்றைக்கு அந்த வாரிசு சொத்து வாரிசுன்றது வந்து அதுக்கு நீதிமன்றம் கொடுத்த தைரியம் காரணமா தீபாவுக்கு? நிச்சயமா வந்து நீதிமன்ற தீர்ப்பு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் தான். அந்த அடிப்படையில அவங்க போயஸ் கார்டன்ல போய் இருந்து அரசியல் பண்ணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஏற்கனவே வந்து அரசியல் களம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அதிமுக யாருங்கிறது வந்து ஒரு மக்களவை தேர்தல்ல செட்டில் ஆயிருக்குது. முத முத ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்து அதுல தினகரன் 50% ஓட் எடுத்து பெரிய லெவல்ல வெற்றி பெற்றாரு. அவரு அதை வந்து நான் திமுகவே அதிமுகவே தோக்கடிச்சிட்டு போகாம திமுகவோட டெபாசிட் இழந்ததை பற்றி அவரு அக்கறை காட்டாம அதிமுக கைப்பற்றும்னு சொல்லும் போது அந்த தேர்தலே ஒரு அர்த்தமற்றதாட்டும், திமுக அங்கு டெபாசிட் இருந்து மூணாவது போனதை கூட ஒரு அர்த்தமற்றதாட்டு வெற்றி பெற்ற தினகரனே அதை ஆக்கிட்டு போயிட்டாரு. அது தினகரனோட அந்த முடிவு சரிங்கிற அளவுக்கு வந்து மூன்றாவது போன திமுக 53% ஓட்டு எடுத்து திமுக அணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டு, அப்பொழுது வந்து ரெண்டாவது இடம் வந்தாங்க இபிஎஸும் ஓபிஎஸும். இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க அதிமுக 18% வாக்குகள் வந்து பொது தேர்தலில் எடுத்திருக்காங்க, தினகரன் 5.5% ஓட்டு எடுத்திருக்காரு. அதற்கு பிறகு ஒரு இடைத்தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் கொஞ்சம் ஓட்டில் அதிமுக தோத்துருக்கு, ரெண்டு இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. இடைத்தேர்தலுக்கு பற்றிய என்னுடைய கருத்து என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் இடைத்தேர்தல் பெரிய முக்கியத்துவம் இன்னைக்கு நான் கொடுக்கறது கிடையாது. அதனால எந்த இடைத்தேர்தலையுமே நான் திண்டுக்கல் இடைத்தேர்தலுமே வந்து தமிழ்நாட்டின் பிரதிபலிப்பு அல்ல. திண்டுக்கல்ல 55 எடுத்த எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் 30.3 தான் எடுத்தார், நான் ஒரு 300 தடவை சொல்லியிருப்பேன். ஆக நான் இடைத்தேர்தலுக்கு அந்த பெரிய மதிப்பு கொடுக்கலாம்னு கூட ஊரக உள்ளாட்சியில வந்து அதிமுக எமர்ஜ் ஆயிட்டுனே சொல்லலாம். காரணம் வந்து பாமகவுக்கு வந்து மக்களவைத் தேர்தலில் கொடுத்த முக்கியத்துவத்தை கொடுக்காம 3% ஓட்டு கீழே தான் சீட்டு கொடுத்தாரு. பாஜகவுக்கும் தேமுதிகவுக்கும் 1.5% ஓட்டு கீழே தான் சீட்டு கொடுத்தாரு. போது மக்களவைத் தேர்தலை விட ஊரக உள்ளாட்சியில கூட்டணி கட்சிகளை சாப்பிட்டே அதிமுக வந்து எமர்ஜ் ஆயிருக்குது. சோ அதிமுகங்கிறது இன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் தான், எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தா கூட அவங்க ரெட்டலையில எழுத்து போடக்கூடிய உரிமை எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதா கூட விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வீதத்தோட திமுகவுக்கு போட்டியா அதிமுக தலைவர்கள்ல நம்பர் ஒன் இடத்துல வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் இருக்கிறாங்க. அடுத்தபடியா வந்து மூன்றாவது இடத்துல வந்து டிடிவி தினகரன் வந்து 5.5% ஓட்டுல இருக்கிறாங்க. அதுல நான் வந்து சசிகலாவுக்கு மரியாதை கொடுக்கல, ஏன்னா நான் அது டிடிவி தினகரனுக்கான தலைமை குழுந்த ஓட்டா தான் நான் பாக்குறேன். ஏன்னா சசிகலா வந்து களத்துக்குள்ள வரல, அது மட்டுமில்ல திமுக கழகம் வந்து சசிகலாவுக்கு எதிராக மக்களை தன்வசப்படுத்தி வாக்களை பெற்றது. அந்த நான் அதுல சசிகலா மீது எனக்கு அந்த இடத்துல வந்து துளியும் சந்தேகம் கிடையாது. சசிகலா பற்றி மற்றவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நான் சொல்லல, குறிப்பா ஆர்மன் கமிஷனை பற்றி ஒரு ஆங்கர் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஆங்கர் வந்து ஒன் டு ஒன் பேசுறதுக்கு என்ன கூப்பிடும் போது நான் இதுல வந்து சசிகலாவுக்கு எந்த பங்கு இருக்குதா நினைக்கலங்க. நான் மனச்சாட்சி விரதமான ஒரு விஷயங்களை நான் பேச மாட்டேன், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரலன்னு சொன்னேன். பட் திமுக கழகம் வந்து அதை வந்து சசிகலாவை தரப்பை மையப்படுத்தி பிரச்சாரம் பண்ணி தான் அந்த 53% ஓட்டை எடுத்தது. குறிப்பா வந்து தலித்தின பெண்கள் மத்தியில வந்து ஜெயலலிதா மரணம் சந்தேகத்துக்குரியதுன்னு அதுல அவங்க டைரக்டா சிலரை குற்றம் சாட்டும் போது திமுக வந்து நாங்க வந்தா அவங்களை தண்டிப்போம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த அரசியல் களம் 2019 இருந்தது. ஆக நான் வந்து இன்னைக்கு மூன்று தலைவர்கள் அதிமுக நான் பாக்குறது இபிஎஸ் ஓபிஎஸ் முதல்ல ரெண்டு இடத்துல நான் கொடுக்குறேன். முதலமைச்சருங்க அடிப்படையில இபிஎஸ்க்கு முதலிடத்தையே நான் கொடுக்குறேன்.
மூன்றாவது இடம் வந்து டிடிவி தினகரன் இருக்கிறாரு. சசிகலாவை நான் வந்து அதிமுகவுக்குள்ள ஒரு தலைவராகவே பார்க்கல. ஆக அதிமுகவோட தலைவர்கள் வந்து மூன்று பேர் செட்டில் ஆயிட்டாங்க. தீபா வந்து மக்களவை தேர்தலில் 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும். தினகரன் போட்டது மாதிரி தீபா 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும். அன்னைக்கு 39 கேண்டிடேட் போடக்கூடிய ஒரு சக்தியற்றவராக தான் தீபா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 1500 கோடி ரூபாய் சொத்து இன்றைய மதிப்பு 2000 அவங்க வழங்கப்படும் போது இருந்த இதை விட ஒரு 1.5 மடங்கு வந்து சொத்தோட மதிப்பு கூடியிருக்கும். இந்த சொத்து அவர் கையில இருக்கனால நாளைக்கு வந்து அவருக்கு அரசியல் பண்ணதுக்கு பெரிய பணபலம் இருக்குது. அந்த போயஸ் கார்டன் இல்லம் வந்து ஆர்டினன்ஸ் அவங்க முறியடிச்சு அந்த இல்லத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஜெயலலிதா வீடும் அவங்க கையில இருக்கும் அடிப்படையில அவங்க அரசியல் பண்ணலாம். தானும் ஒரு தலைமைக்கு தலைமையா தன்னை காட்டி தனக்கு எத்தனை சதவீத வாக்கு கிடைக்குதுன்னு பாக்கலாங்கிற எண்ணம் வந்து தீபாவுக்கு வந்தாதான் தெரியுது. காரணம் வந்து இந்த தீர்ப்பின் மூலமா அவங்களுக்கு வந்து பெரிய பூஸ்ட் கிடைச்சிட்டு அவங்கதான் வந்து சட்டப்பூர்வமான சொத்துக்கான வாரிசினி ஆயிட்டு இது சொத்து கையில கிடைக்கும் போது வந்து அது பெரிய ஒரு பலமாட்டு ஒரு பொருளாதார பலம் மிகப்பெரிய பொருளாதார பலமும் அவங்களுக்கு கிடைக்குங்கிறனால அவங்க அந்த நம்பிக்கையில தங்களுடைய நகர் வளர்ச்சி ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களோட பேச்சுல நிறைய அரசியல் இருக்கு. இல்ல ஒரு நேரடி வாரிசுன்னே தீபாவையும் தீபக்கையும் சொல்லிட்டாங்க. இதுதான் இறுதியான தீர்ப்பா இருக்குமா, இல்ல மேல்முறையீடுக்கு யாரேனும் போவாங்களா, இல்ல புதுசா யாருன்னா வரப்போறாங்களா, இல்ல சசிகலா போன்றவர்கள் ஏதேனும் இந்த ரோல்ல வர வாய்ப்பு இருக்கா? அதாவது வந்து இதுல வந்து வாரிசுகள் தீபா தீபக்ங்கிறது செட்டில் மேட்டர் லா தெல்ல தெளிவா இருக்குது. ஏற்கனவே இரண்டாம் நிலை வாரிசுன்னு சொல்லுவாங்கள முதல்நிலை வாரிசுன்னு கூட இன்னைக்கு வந்து நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டு அதுல மேட்டர் இல்ல. ஆக அந்த சொத்துக்கள்ல வந்து சசிகலாவும் ஜெயலலிதாவும் பார்ட்னரா உள்ள சொத்துக்கள்ல சுமூகமா பேசி வந்து தீபாவும் தீபக்கும் சசிகலா கூட சேர்ந்து பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு வந்து டிஸ்பியூட்ல இருக்கிறது ஆர்டினன்ஸ் போட்ட இந்த ஜெயலலிதாவோட வீடு மட்டும்தான் இன்னைக்கு டிஸ்பியூட்ல இருக்குது. அரசியல் பல குணோதங்களை காணக்கூடியது. திரு திவாகரன் வந்து அவங்க சகோதரி சசிகலா அதிமுக பிடிச்சி அவங்க பெரிய லெவல்ல இருக்கும்போது வந்து திரு திவாகரன் சொன்னாரு, இது அதிமுக அவாள் இவாள் திமுக இல்லைன்னு பிராமண சமுதாயத்தை குறிவச்சு அன்னைக்கு அதிகாரத்தை கைப்பற்றி எம்பி எம்எல்ஏக்கள் ஆதரவோட அவங்க ஆணித்தரமா தஞ்சாவூர்ல தினகரன் திவாகரன் வந்து இவரு நடராஜன் கலந்து கொண்ட கூட்டத்துல இது அதிமுக அவாள் இவாள் திமுக இல்லைன்னு சங்கராச்சாரியார குறிவச்சு பேசினாரு. அன்னைக்கு அதிமுகல இருந்து யாருமே பேசல. அப்போது நான் பதில் சொன்னேன், ஏம்பா பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு ஜெயலலிதா போறோம் நீங்கள்லாம் செலக்டிவ் அமினிஷனியாவில இருந்தீங்களா, எங்கப்பா போனீங்க? அப்பெல்லாம் வாய பொத்திக்கிட்டு ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருந்தவங்க தாங்கப்பா. இப்ப நீங்க அவாளிவாள் அதிமுகன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்டேன். இதே மாதிரிதான் கல்லறக்கூடிய தொழிற்சேர்க்கூடிய நாடார்களை சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்லும் போது இன்னைக்கு ஆவோன்னு சொல்லக்கூடிய யாருமே அன்னைக்கு வாய மூடிட்டு இருந்ததும் தமிழகத்தின் வரலாறு உண்மை நிலைமை. ஆனா இன்னைக்கு வந்து அரசியல் சூழ்நிலையில அரசியல் அரங்கத்துல வந்து இன்னைக்கு திவாகரன் வந்து ஒரு புடிநிலை இல்லாம இருக்கிறார். ஒரு நல்ல ஆர்கனைசர், பெரிய அளவுல வந்து ஜெயலலிதா எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணவர், அதெல்லாம் நாம் மறுத்து நம்ம சொல்ல முடியாது. பணபலத்தோட இருக்கிறாரு. அது மட்டுமில்ல அவரு ஜெயலலிதாவுக்கு ஒரு பாதுகாவலராட்டே ஒரு காலகட்டத்துல இருந்த அரசியல் பண்ணவர். ஜெயலலிதாவோட சட்டத்துக்கு புறம்பா ஜெயலலிதா அவரை கொடுமைப்படுத்தும் போது கூட அதை தாங்கி நின்ன ஒருத்தர். அப்பவும் நான் ஜெயலலிதா பண்ண தவறுங்கிறத நான் சுட்டி காட்டுங்கிறதையும் இப்ப பதிவு போடேன். இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில தனக்கு தினகரன் என்னோட அரசியல்ல திவாகரன் அடிபட்டு போன சூழ்நிலையில தனக்கு ஏதாவது இடம் கிடைக்காதானா இபிஎஸ் ஓபிஎஸும் திவாகரனை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில நாளைக்கு வந்து ஆள் பலம் இல்லாத தீபாவுக்கு திவாகரன் போன்றவங்க கூட ஆளா போகலாம். அல்லது தீபாவை காட்டி ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவர் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வேலையை கூட பார்க்கலாம். ஸோ அரசியலுங்கிறது மூஸ் என்கவுண்டர் மூஸ் தான். ஒருத்தர் இதை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வருவாரு, வருவேன்னு சொல்லிட்டு கூட அரசியலை விட்டு ஒதுங்கி போயிருவாங்க. அரசியல எதுவும் நடக்குங்கிறத தான் நாம புரிந்து கொண்டு செயல்படணும். சரி, இதுல நேரடி குற்றச்சாட்டு அதிமுக தரப்பினர் இன்னைக்கு இருக்கிற ஓபிஎஸ் சிபிஎஸ் மேலதான் தீபா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது அரசியல் குற்றச்சாட்டா நீங்க சொல்றீங்க, உங்க பார்வை அப்படி இருக்குன்றீங்க. ஆனா இதுல வந்து இந்த சொத்தின் மூலமா ஏதேனும் அதிமுகவுக்கு சேரணும்னு எதிர்பார்க்கிறாங்களா அதிமுக தரப்பு, அல்லது மக்களுக்கு அந்த நினைவு இல்லமா மாத்தணும்ன்ற விருப்பத்துல ஓபிஎஸ் சிபிஎஸ் இதை பண்றாங்களா? தீபாவின் குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இத பன்னீர்செல்வத்தோட ஒரு டிமாண்ட் தான் அதை நினைவிட மாட்டு மாத்தணும்னு. அதை எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் அதை செய்யுதுன்னு சொன்னா அவங்க டிமாண்டை தான் அவங்க செயல்படுத்துறாங்கன்னு தான் எடுத்தோம். அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஜெயலலிதாவுக்கு ஒரு நினைவிடத்தை ஏற்படுத்தி அதை வந்து ஒரு அரசியல் பிரச்சார ஒரு பலமாட்டு பயன்படுத்தணும்னு இபிஎஸ் ஓபிஎஸ் எதிர்பார்க்கிறாங்க. அது இயல்பா எதிர்பார்க்கக்கூடியதுதான். பட் தீபா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா தனக்குரிய சொத்து
இதை வந்து தன்னோட அனுமதி இல்லாம எப்படி அவங்க நினைவிட மாட்டு ஆக்க முடியும். அதனால அவர் சர்வே எடுத்த 80% தொண்டர்கள் வந்து நினைவிட வேண்டாங்கிற மாதிரியும் ஆல் அவுட் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு எதிராக தீபா வந்து எதிர்ப்பரசியல் பண்றாங்க. இந்த எதிர்ப்பரசியல் பண்ணது காரணம் என்னன்னா, இன்னைக்கு அதிமுகல போர்ஃபுல்லா இருக்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தான். அன்னைக்கு அதிமுகனா இபிஎஸ் ஓபிஎஸ் தான், ரெட்டலையில கழித்து போடக்கூடிய உரிமை இபிஎஸ் ஓபிஎஸ் தான் இருக்குது. நேற்று அதிமுகங்கிறது வந்து ஜெயலலிதா, முந்தானத்து அதிமுகங்கிறது வந்து எம்ஜிஆர். அதிமுகனா எம்ஜிஆர் தான், அதிமுகனா ஜெயலலிதா தான். இப்போ அதிமுகனா இபிஎஸ் ஓபிஎஸ் தான், ரெட்டை தலைமை. வேற யாருக்கும் அதிமுகவுக்கு இடமும் இல்லை ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து பல தேர்தல்கள்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க, தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட்டலே அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த உண்மை கூட தெரியாம அல்லிஸ்டிங் கூட வந்து பேசிட்டு இருக்கதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் மீண்டும் அடிச்சு சொல்றேன், ரிட்டையர்ல கையெழுத்தப்படக்கூடிய உரிமையா இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுல வந்து என்ன மறுத்து பேசக்கூடியவங்க இப்பவே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், நான் சொல்றதான் இதுல நடக்கும். இன்னைக்கு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் பலமா இருக்கனாலையும், இபிஎஸ் தலைமையிலான ஒரு அரசாங்கம் நடக்கிறதுனாலையும், இபிஎஸ் வந்து இந்த ஆர்டினன்ஸ் போட்டிருக்கிறதுனாலையும் இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் வந்து தீபா விமர்சனம் பண்றாங்க. இல்ல அதான் இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஜே தீபாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்குது. ஒரு 1500 கோடி ரூபாய் சொத்து அவங்களுக்கு வரப்போதுன்னொன்னே அவங்க அரசியல் களத்துக்கு கூட தயாராகிட்டாங்க, மக்கள்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்றீங்க. நான் ஏற்கனவே பலமுறை உங்ககிட்ட கேட்ட கேள்விதான், திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரன்னு, தீபா அரசியலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா சார் சொல்லுங்க சார். அது தீபாவை சார்ந்தவங்கள்ட்ட தான் கேட்கணும். ரஜினிகாந்த் பற்ற விஷயங்களை ஏன்ட்ட கேட்கலாம். அண்ணன் ரஜினிகாந்த் வந்து பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸை நிறைவேற்றுவேன் என்ற உறுதி கொடுத்திருக்கிறாரு. பெருச்சாளிய வாழை அடிச்சு தூக்கி வீசுற மாதிரி இங்க சமூக நீதி சுரையாடக்கூடிய கூட்டத்துக்கு வந்து முடிவு கட்டுவேன்னு என்கிட்ட உறுதி கொடுத்திருக்கிறாரு. அதன் மூலமா வண்ணார், நாவிதர், குயவர், கோயர், ஓட்டர் போன்ற சமூகங்களுக்கு சமூக நீதி நிலைநாட்ட முடியும்னு நான் நம்புறேன். அது மட்டுமில்ல, யாதவர், முத்திரையர், செங்குந்தர், விசுவரகுமா போன்ற பரவலாக வாழக்கூடிய சமூகங்களுக்கும் ஒரு சமூக நீதியை அண்ணன் நிறைவேற்றி காட்டுவாருன்னு நான் உறுதியா நம்புறேன். அண்ணன் என்கிட்ட உறுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த உறுதியின் அடிப்படையில நான் ரஜினிகாந்தை பற்றி பேசுறேன். சமூக நீதியை சூறையாடக்கூடிய கூட்டங்கள் வந்து, மதவெறி கூட்டங்கள் வந்து ரஜினிகாந்தை பற்றி என்னன்னே தெரியாம, ரஜினிகாந்த் சமூக நீதி நிலைநாட்டத்துக்கு வராருங்க கூட புரியாம ரஜினிகாந்தை ஏத்துட்டு இருக்காங்க, வரமாட்டாருன்னு எல்லாம் வந்து விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. வரும்போது தெரியும், சி இங்கிலீஷ் பிளேயிங். தீபா பற்றிய விஷயங்கள் வந்து தீபா தான் சொல்லணும், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அண்ணன் ரஜினிகாந்தை பற்றி நான் சொல்றது இதுவரை நடந்துட்டு இருக்குது, இனிமேலும் நடக்குங்கிறதெல்லாம் நான் உறுதியா நம்புறேன். தீபாவுக்கு வரணும்னு ஆசை இருக்குன்றீங்க, ரஜினி கண்டிப்பா வரதான் போறாருன்னு சொல்றீங்க. ரஜினி தொடர்புல இருக்கல தம்பி மகேஷ், நான் ரஜினி கூட நேரடி தொடர்புல இருக்கனால நான் என்னால சொல்ல முடியுதுங்க. சமூக நீதி நிலைநாட்டணும், தமிழ்நாட்டுல சமூக நீதி இல்ல, பெரியார் மன்னனி சமூக நீதி இங்க சூறையாடப்படுது. சமூக நீதி சூறையாடலை பற்றி என்கிட்ட பேசுறதுக்கு திமுக அதிமுக யாரையும் நேரடி வாதத்துக்கு கொண்டு வர்றீங்களா? உங்களால வர முடியுமா? நான் தயாரா உட்காடுறேன், முடியுமா உங்களால? சமூக நீதி இங்க சூறையாடப்படுதுங்கிறது உண்மைதானே? அதை முறியடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சமூக தரதுக்கு இல்ல, இந்த இடத்துல நான் ரஜினிகிட்ட கேட்டிருக்கேன், ஆமானு சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட. எஸ் சார், இந்த இடத்துல நான் ஏன் ரஜினிகாந்த் கொண்டு வந்த அப்படின்னா, அரசியல் களத்துல ரஜினிகாந்த் 2021 வரப்போறாரு, கண்டிப்பா வருவாரு அப்படின்னு, நீங்க தீபாவும் வராங்களா ஒரு வேலை அப்படின்றதுனாலதான் நான் தீபாவையும் ரஜினிகாந்தையும் ஒருமைப்படுத்தி உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். உள்நோக்கமும் இல்ல, தாராளமா நீங்க பேசலாம், மக்கள் தான் முடிவு பண்ணும். யாரும் யாரு யாரு கூட ஒப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. பட் நான் எதையும் ஆணித்தரமா சொல்லுவேன், சசிகலா பொறுத்தளவுல நம்ம ஓய்வு தான் எடுக்க முடியும். அதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தான். ரஜினிகாந்த் வந்து பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ முன்னிறுத்தி அமித்ஷா பல மாநிலங்கள்ல பண்ண ஸ்ட்ராட்டஜில வருவாரு. பாஜக கூட ரஜினிகாந்த் கூட்டணி வைக்க மாட்டாரு, எதிர்ப்பு வாக்குள்ள கட்சிகளோட ரஜினி கூட்டணி வைக்க மாட்டாரு. இதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து பாருங்க, அதற்கான காலகட்டம் வந்து இன்னும் நிறைய இருக்குது. நீங்க வந்து ரொம்ப தெளிவா நீங்க அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். அது மட்டுமில்ல, திரு உதயநிதி ஸ்டாலின் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் சிஏஏ வந்து மாத்தி கிடவே மாட்டாரு. ஸ்டாலினாலையும் சிஏஏ மாத்த முடியாது, உதயநிதி ஸ்டாலினாலையும் மாத்த முடியாது. ஆனா நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆணித்தரமா தான் சொல்லுவேன், அந்த அடிப்படையில தான் இதை ஆணித்தரமா சொல்றேன். நிச்சயமா, ஜே தீபாவுக்கு உயர்நீதிமன்றம் நேரடி வாரிசு, ஜெயலலிதாவுடைய சொத்துக்கு நேரடி வாரிசுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சரி, அதுதான் இந்து தர்மப்படி அப்படிதான் இருக்குன்றத நீங்க விளக்கியிருக்கீங்க. நிறைய விஷயங்களை டெப்தா இன் டெப்தா சொல்லியிருக்கீங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி.